வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பான அனுர கட்சியின் நிலைப்பாட்டை வரவேற்கும் சஜித் அணி. சஜித் அனுரவின் கருத்துக்களை முன்னிலைப்படுத்திய தேசிய பத்திரிகைகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முற்றும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி மோதல். பொது வேட்பாளரை ஆதரிப்பேன் என சுமந்திரனுக்கு சவால் விடும் ஸ்ரீதரன். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் ரணில். ஐக்கிய தேசிய கட்சியும் ஆதரவளிக்கும் என்கிறார் சாகல் ரத்நாயக்க. தமிழகத்தில் இடம்பெறும் இடைத்தேர்தலால் சுருங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி 9 நாட்களுக்கே அமர்வு என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பிரான்சில் நாடளாவிய ரீதியில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள். குடியரசுக் கட்சி தீவிர வலதுசாரிகளுடன் கூட்டணி. காசாவின் போர் நிறுத்த திட்டத்தில் தொடரும் சிக்கல். கமாஸ் முன்மொழிந்த திருத்தங்களால் இஸ்ரேல் அதிருப்தி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டி ஆட்சி முறையை ஆதரிப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி தயாராக இருக்குமாயின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக மாகாண சபை முறையை தொடர தாம் எதிர்பார்ப்பதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்து குறித்து ஐபிசி தமிழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் இதனை கூறியுள்ளார். ஒரு நபரை கொலை செய்துவிட்டு கொலையை மறப்போம், இனி எதிர்காலத்தில் சேர்ந்து செயற்படுவோம் என்று கூறினால் எப்படி இருக்குமோ அதே போன்றதுதான் இதுவும். தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்த ஒரு செயற்பாடுதான் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக ஜேவிபி ஜனதா விமுக்தி பெறமுன தாக்கல் செய்த அந்த வழக்கு. இதை ஜேவிபி வேண்டுமென்றால் மறக்கலாம், ஆனால் தமிழ் மக்களால் மறக்க முடியாது. ஏனென்றால் இது எங்களுடைய அபிலாஷை. இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி தீர்வு என்பது எங்களுடைய விட்டு கொடுக்க முடியாத அபிலாஷை. ஆகவே இதை நாங்கள் மறக்க வேண்டுமாக இருந்தால் ஜேவிபி முதல் பிரித்த வடக்கு கிழக்கை மீள இணைத்து விட்டு எங்களோடு வரட்டும். அதற்கு பிற்பால் நாங்கள் மறக்கலாம், மன்னிக்கலாம். இணைந்த வடக்கு கிழக்கு மீண்டும் கிடைக்கின்ற வரை நாங்கள் ஜேவிபியை மன்னிக்கவும் தயாரில்லை, மறக்கவும் தயாரில்லை. 13வது திருத்தம் தமிழ் மக்களினுடைய தீர்வும் அல்ல, தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியும் கிடையாது. அதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடும் அதுதான், தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடும் அதுதான், பாதிக்கப்பட்ட உறவுகளினுடைய நிலைப்பாடும் அதுதான். ஆகவே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒன்றுமே இல்லாத 13வது திருத்தத்தை பற்றி கதைப்பதே நேர விரயம். அதை தருவதாக வரும் சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் அது யாப்பில் தான் இருக்கிறது. ஆகவே யாப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை. அது இருந்தாலும் அதிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு அல்லது தீர்வினுடைய ஆரம்பமாக கொள்வதற்கான இந்த விடயங்களும் கிடையாது. நான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே அதை நிராகரித்து விட்டார்கள். ஆகவே நிராகரிக்கப்பட்ட ஒன்றை பற்றி கதைப்பது நேர விடயம். யாராவது சமஷ்டியை பற்றி கதைப்பதாக இருந்தால் நாங்கள் அவர்களோடு கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பின்னர் தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன ஏளனமாக தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாஸ் விபக்ஷ நாயகத்துமா சஜிபே நாயக்க பெஹதிலிவ சந்தகான் கலா பலமுயன்ம ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மிக தெளிவாக கூறினார். மாகாண சபைகளை அமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். இது வடக்கு மற்றும் கிழக்கை மாத்திரம் மையப்படுத்தும் பிரச்சினை அல்ல, ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் மாகாண சபைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதியாக தான் பதவியேற்றவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக சஜித் பிரேமதாசா உறுதியளித்துள்ளார். அதாவது அரசியலமைப்பை சரிவர நடைமுறைப்படுத்துவதாக
அவர் கூறியுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் இடம்பெற்றதை நாம் மறக்க முடியாது. இதனால் பாரிய இழப்புகளும் ஏற்பட்டிருந்தது. இந்த யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இன்றும் பல பிரச்சனைகள் தொடர்கின்றன. ராஜபக்சே குடும்பத்தின் ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனை தொடர்பில் எதையும் தேடி பார்க்கவில்லை. இதனால் மக்கள் இன்னும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அவர்களது குடும்பங்களுக்கு தெரியாத நிலையே இன்றும் காணப்படுகிறது. இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரும் பொறுப்பு கோரலை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் நாம் தற்போது ஆராய வேண்டும். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் உள்ள 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் தமக்கு உறுதி வழங்கியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியை மேற்கோட்காட்டி சிங்கள தேசிய பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. குறிப்பாக 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிங்கள தேசிய கடம்போக்குவாதிகள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டு வரும் பின்னணியில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமார திசாநாயக் ஆகியோரின் கருத்துக்கள் தென்னிலங்கையில் பேசு பொருளாகியுள்ளன. இந்நிலையில் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை இலக்காக கொண்டு 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளித்ததன் ஊடாக நாடு பிரிவினைவாதத்திற்கு பலியாகுமே தவிர வேறு எதுவும் நடக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கடும் போக்குவாத தேசிய சுதந்திர முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. பீட்டக்கோட்டில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயந்த சமரவீர இந்த கருத்தினை கூறியுள்ளார். இலங்கையில் இதற்கு முன்னர் எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரையும் போலல்லாது சஜித் பிரேமதாசா 13வது அரசியலமைப்பு திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக வடக்கு மக்களுக்கு உறுதியான மற்றும் வெளிப்படையான வாக்குறுதியை வழங்கியுள்ளார் என ஜெயந்த சமரவீர குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசாவுக்கு முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்தவர்கள் வெளி அழுத்தங்கள் இருந்த போதிலும் அதனை வெளிப்படையாக கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக பலமான எதிர்ப்பு இருந்த காரணத்தினால் முன்னைய தலைவர்களால் வெளிப்படையாக ஆதரவு வழங்க முடியாது போனது என ஜெயந்த சமரவீர கூறியுள்ளார். எனினும் தற்போது நிலவும் நெருக்கடியான நிலை இருக்கும் நிலையில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எதிர்ப்பு வலுவாக வெளிப்படாது என சஜித் பிரேமதாச எண்ணுகிறார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அவர் இவ்வாறானதொரு கருத்தை வெளியிடுகிறார் என்பது மிக தெளிவானது எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் அமைப்பாளர் கூறியுள்ளார். குறுகிய அரசியல் நலன்களுக்காக அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்னர் 13வது திருத்த சட்டத்தின் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்குமாறும் அதன் தீவிரத்தையும் அந்த திருத்தத்தின் உண்மையான தேவையையும் புரிந்து கொள்ளுமாறும் எதிர்க்கட்சி தலைவரிடம் ஜெயந்த சமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசை வலுவிழக்க செய்து ஒப்பந்தங்கள் மூலம் அரைக்காலனித்துவமாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டு அணுகுமுறையின் அடிப்படையிலேயே இந்த திருத்தத்தை இந்தியா கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலைமையை பயன்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை இந்தியாவின் பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைக்க முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனவும் ஜெயந்த சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கை உருவெடுக்கும் வாய்ப்பும் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்த பின்னர் 30வது மாநிலமும் உருவாக்கப்படும் வாய்ப்பு உள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசியலுக்காகவே 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக போலி வாக்குறுதிகளை வழங்குவதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு தமிழ் அரசியல் தலைவர்களே காரணம் என ஜனாதிபதி ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்தை அமுல் படுத்துவேன்டான்னு சொல்லியிருக்கிறேன். மூக்கலையா சாப்பிட்டேன் கேட்டால் இல்லை கொஞ்சம் கீழே வாயால் சாப்பிட்டேன் சொல்கிறது போல் 13 அமுல்படுத்துறேன் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னென்ன அதிகாரங்கள் யாராவது கேள்வியை அவருக்கு முன்னால் அனுப்பியிருந்தால் தெரியும் அவர் என்னத்தை சொல்லியிருக்கிறாரன்று தெரிய வரும். வந்த பிரச்சனை வேறே இல்லை, அரசியலுக்காண்டி பயன்படுத்தினோம். நாங்கள் அதை பற்றி கதைக்க தேவையில்லைன்றான் நிற்கிறேன். ஏனென்றால் எங்களோட அரசியல் ஜாப்பில் அது இருக்குது. 13வது திருத்த சட்டம் எங்களோட அரசியல் ஜாப்பில் இருக்குது. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யத்தான் வேணும். அப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் நடம அவரும் ஜாழ்ப்பாணத்துக்கு போன நேரத்தில் இல்லை தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அந்த கோரிக்கைகள் கேள்விகள் எழும்பின நேரத்தில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் அது இருக்குது, அது நடைமுறைப்படுத்தாது உங்களோட தவறு. இது இப்போ கிட்டடியில் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் அப்போ இலங்கை இந்திய படை இருக்கையில் இபிஆரில் பண்டைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளே கிடைச்சது. அன்றைக்கு புறபாரணத்தை குழப்பி இருந்தாலும் மெட்ராக்கில் அதை செய்திருக்க வேணும், செய்ய இல்லை அது அவைடபுள். அப்புறம் அதுக்கு பிறகு தேர்தல் வைக்கப்பட்டு எங்களுடைய என்ன நீதவான் விக்னேஸ்வரனர் தலைமை பொறுப்படுத்த அவரும் அதை செய்ய இல்லை. அப்போ அதை கரைக்கிறவன் கரைச்சால் கல்லங்கரையும் என்று சொல்கிறது போல சரியான ஆட்கள்கிட்ட கைக்காது போவோம். சரி
ஹரியானாக்களோட ஹைக்கு அது போகுமா இருந்தால் அது எங்களோட அரசியல் சாப்பில் இருக்குது. எங்களுக்கு 1987 அந்த ஒப்பந்தம் கிடைக்க எல்லாம் சேர்ந்தான் வந்தது. கை கோட்டை விட்டதார் தமிழ் தரப்பினர் தான். தமிழ் தரப்பின் அன்றைக்கு பிரபாகனுக்கு அந்த சந்தர்ப்பம் முதல்ல கிடைச்சது. பிரபாகன் அன்றைக்கு சரியாக பயன்படுத்தி இருக்கலாம். அது தண்டை சுயலா பெருசலுக்கான தூக்கி எறிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வேறு வரதராய பெருமாள் சுரேஷ் பிரம்மச்சந்திரன் ஆக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்களும் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. அப்போ அதாவது இந்த என்னுடைய அனுபவம் வந்து தமிழ் தரப்பினர் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. அவர்கள் பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கான்றான் என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்து. பொது வேட்பாளர் விடயத்தில் எம்ஏ சுமந்திரன் எதிர்மறையான கருத்தினை வெளியிட்டுள்ள நிலையில் தமிழரசு கட்சிக்குள் கருத்து மோதல் வலுப்பெற்றுள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் தீர்மானத்தால் தென்பகுதி அரசியல் கட்சிகள் அச்சம் கொண்டுள்ளதாக கூறிய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் பொது வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேசத்தின் ஊடாக தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும் என பிரான்ஸ் தமிழ் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாக்கும். இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு, இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம். மூன்றாவது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு குழு தேர்தலில் மாமனிதர் குமாரகுண்டம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர். ஆனா மக்கள் எங்க கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார். 178,000 வாக்குகள் அவர் பெற்று இருந்தார். ஆனா அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கல அந்த நேரம். ஆனால் அவிசாவளியில, ரத்தினபுரியில, மாத்தளையில, மட்டக்களப்புல, சிலாபம், புத்தளத்தில் இருந்தவரெல்லாம் வாக்களித்திருந்தவர் அவர். இப்ப நாங்க ஒரு பொது வேட்பாளர்கள் இறக்குற பொழுது சில வேளைகள்ல சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கக்கூடும். எத்தனையோ 15,00,000 முஸ்லீம் வாக்குகள் இருக்கு, தமிழ் பேசும் முஸ்லீம்களுடைய வாக்கு இருக்கு. 1,88,000 தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு. அதை விட 7,48,000 மலைய மக்களுடைய வாக்கு உண்டு. இந்த கிட்டத்தட்ட 45,00,000 வாக்குகள் இருக்கு. இதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே 584,000 வாக்கு இருக்கு. கிள்ளுச்சி உட்பட்ட யாழ்ப்பாணம் தமிழ் வாக்கு. அதே போல இப்ப நீங்க வவுனியா மன்னார்முல்லத்தீவு வன்னியை பாத்தீங்கன்னா 385,000 வாக்குகள் இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 312,000 வாக்குகள் இருக்கு. திருகோணமலையில் தனி தமிழ் வாக்குன்னு பார்த்தா 98,000 வாக்குகள் இருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் தனித்தமிழ் வாக்குன்னு பார்த்தா 1,03,000 வாக்கு இருக்கு. ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் வாக்கு கேட்டவை வேறாவது அப்படி இருக்கு அவர்களால் எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லையா, இது வரைக்கும் இல்லை. அப்ப ரணில் விக்ரமசிங்க விக்னேஷன் ஐயா வீட்ட போறார், அனுர மாவி அண்ணன் வீட்ட போறார், சஜித் மாவி அண்ணன் வீட்டை தேடி வாரார், அவர் குடிக்கணும்னாலும் போறார். இது எப்ப நடக்குது? இந்த 15 வருஷம் வரலாறு நடக்குது. அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன? இப்ப தேவைப்படும், இப்ப வழிவாங்குது. இவன் 3 பேரும் போட்டிக்கிட்டா சிலவரை இன்னும் 2 பேர் போட்டி போடலாம். தென்னிலங்கை அங்க சிங்கள வாக்குகள் சிதறப்பு, தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும். தமிழக வாக்கு வேணும். இப்ப நாங்க குடிக்கணும், குடி பொது வேட்பாளர்கள் இறக்கணும், கொள்கையை கொண்டரணும். சமஸ்து தீர்வையாவது சத்தியகனமாரி கேட்டு போட்டு வச்சு வா, இறங்கி வா. சென்னை சிங்கள மக்கள் உங்க வாக்கு கிடைக்காது, பக்கப்படுற சொன்னாங்க, சோத்துருவான்னு பயப்படுற. எழுது 2 ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் 2 பேர் சைன் பண்ணட்டும். நாங்க வெளியில விட இல்லை, நாங்கள் உனக்கு பகிரங்கமா ஆதரவு தரோம், நாங்க ஒண்ணுமே சொல்லாம ஆதரவு தரோம். நீ எழுதிட்டா ஒஸ்லோவில் எழுதின மாதிரியா எழுதுவோம், பேசுவோம் என்றதை பற்றி. ஆனா அதுக்கு தயாருங்க. அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானதுன்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்குறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ, கவனமா கொண்டு போறோம் என்றால் இறங்கி வருவார்கள். இதுதான் இந்த காலகட்டம் எங்கட கைக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 180% நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலர்னாவையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ஜனாதிபதி அலுவலக பிரதானியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான
சாகல ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் இந்த ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. எனினும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பான பொதுசன வாக்கெடுப்பிற்கு செல்வது அல்லது 3-2 பெரும்பான்மையுடன் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீடிப்பது உள்ளிட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த கருத்துக்கள் உளவியல் ரீதியாக மக்களை குழப்பமடைய செய்து நன்மைகளை பெறும் அரசாங்கத்தின் உத்தி என எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. இந்த நிலையில் யார் என்ன கூறினாலும் எதிர்வரும் தேர்தல்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதியின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பிரித்துவப்படுத்தாமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என சாகல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்த அவர், ஏனைய கட்சிகளிடமும் ஆதரவை பெறுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களமிறங்க வேண்டிய தேவை இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே தெரிவு செய்யப்பட வேண்டும் என சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை நிலையான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரே தலைவர் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கான ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்கள் சரிவர பின்பற்றப்படாவிட்டால் கடந்த 2022 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மீண்டும் ஆரம்பமாகும் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் நிலையை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மேம்படுத்துவதற்கு 5 ஆண்டுகால அவகாசம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என ஷெகான் சேமசிங்க வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த 5 ஆண்டுகளின் பின்னர் தமக்கு பிடித்த ஒருவரை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக்கும் நடவடிக்கையில் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் ஈடுபட முடியும் என அவர் மேலும் கூறியுள்ளார். திருகோணமலை சேருவில பகுதியில் படுகொலையின் 21 பேரின் 38வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கப்பெறாத நிலையில் ஆத்ம சாந்தி வேண்டி விசேட பூஜைகள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் நிலவிய யுத்த சூழல் காரணமாக திருகோணமலை ஈச்சிலம்பட்டு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து ஈச்சிலம்பட்டு பூமரத்தடிச்சேனை மற்றும் மாவட்டச்சேனை ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தார்கள். இவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் அரசாங்கத்தினால் சேரவில் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக வார வாரம் வழங்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் 1986 ஜூன் மாதம் 12 பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை ஈச்சிலம்பட்டு பிரதேசத்தில் உள்ள மக்களின் மாட்டு வண்டில்களை பயன்படுத்தி எடுத்துச் செல்லுமாறு அப்போது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வர்ணசூரியவினால் அதிகாரிகளுக்கு பணிக்கப்பட்டது. இந்த நிலையில் நலன்புரி முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த அரசு அதிகாரிகள் மூவர் உட்பட 21 மாட்டு வண்டில்களில் பொருட்களை ஏற்றி செல்வதற்காக சேருவில் பிரதேசத்திற்கு சென்றிருந்தனர். இவர்கள் 21 சேருவில் பிரதேசத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது மகிந்தபுர என்று கிராமத்தில் வைத்து ஆயுதம் தாங்கிய நபர்களினால் வழிமறிக்கப்பட்டு வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ரம்பண்டா எனும் ஊர்காவல் படைத்தலைவரின் தலைமையில் படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவத்துடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரும் தொடர்பு பட்டிருந்ததாகவும் உயிர் தப்பியவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் தெரிவிக்கின்றனர். படுகொலை சம்பவத்தை 20 ஊர்காவற்படையும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்டதாக இறந்த அனைவரது கைகளிலும் அடையாள அட்டை இருந்ததாகவும் படுகொலையின் பின்னர் அங்கு சென்றவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு இன்றுவரை நீதி கிடைக்கப்பெறாத நிலையில் அவர்களுக்கான ஆத்மா சாந்தியடைய வேண்டியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சரியான மற்றும் முறையான நீதி வேண்டியும் உறவுகளினால் இன்றைய தினம் நினைவு நாள் நினைவு கூறப்பட்டது. உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி தீபமேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வை உயிரிழந்தவர்களின் உறவுகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மற்றொரு புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அரச புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக
ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கடந்த காலங்களில் பல விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. இந்த குழுக்களின் அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாததுடன் குற்றவாளிகளும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அரச புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் ANDD அல்விஸ் தலைமையில் மற்றொரு புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்திய புலனாய்வு துறையினரிடம் இருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களை குறித்த தரப்பினர் பொருட்படுத்தாது செயற்பட்டமை தொடர்பில் இந்த குழு விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது. இதேவேளை இந்த குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 15 முன்னதாக சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சார்க் எனப்படுகின்ற தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் கோலம் சர்வாரிடம் எடுத்துரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தில் இருவருக்கிடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கே குறித்த விடயத்தை எடுத்துரைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சார்க் எனப்படும் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் கோலம் சர்வாரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று சந்தித்துள்ளார். இதன்போது சார்க் நாடுகளுக்கு இடையிலான திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் பக்கசார்பற்ற தலையீடுகளை மேற்கொள்ளுமாறு சார்க் பொதுச் செயலாளரிடம் ரணில் விக்ரமசிங்கே கோரியுள்ளார். இலங்கையில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதுடன் சார்க் நாடுகள் பெறக்கூடிய ஆதரவு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் நவீன கலைக்கான சார்க் கலாசார மையத்தை மேம்படுத்துவது குறித்தும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் கோலம் சர்வார் ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார். அதன்படி தாய்லாந்து, சீனா, பெலாரஸ், கஜகஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களை அலி சப்ரி சந்தித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் அமைச்சர்கள் மட்ட அமர்வில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் செர்வி லாவோரை நேற்று சந்தித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த மாநாட்டின் பக்க சந்திப்பாக பல்வேறு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களையும் தான் சந்தித்ததாக அலி சப்ரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஈரானிய பதில் வெளிவிவகார அமைச்சர் அலி பகேரி கனிக்கும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் இருதரப்பு உயர்மட்ட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கஜகஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் முராட் நூர்வை சந்தித்து அலி சப்ரி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளார். கல்வி, வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவை தொடர்பில் பெலாரஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜெர்ரி அலெனிக் உடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடியதுடன் இரண்டு நாடுகளிலும் வெளிநாட்டு அலுவலகத்தை உடனடியாக ஸ்தாபிப்பது தொடர்பான பேச்சுக்களையும் முன்னெடுத்துள்ளார். அத்துடன் சீன வெளிவிவகார அமைச்சர் வெங் ஜியை அலி சப்ரி சந்தித்துள்ளதுடன் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட தாய்லாந்தின் வெளிவிவகார அமைச்சர் மாரி சங்கியம் பொங்சாவை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் சந்தித்துள்ளார். அவரது நியமனத்துக்கு வாழ்த்து தெரிவித்த அலி சப்ரி தாய்லாந்து பிரதமரின் இலங்கைக்கான பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார். தமிழர் தாயகம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள 100 வலய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக பாடசாலை அதிபர் ஆசிரியர்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டினை நீக்குதல், கல்விச் சுமையை பெற்றோர் மீது சுமத்துவதை உடனடியாக நிறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. Okay.
யாரையும் ஸ்பீட் பண்ண போறானோ ஸ்பீட் பண்ணவே மீடியாவில் போறது. அரச சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்வதை நிறுத்தக்கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான ரொஹான் பெதியாகொட, பேராசிரியர் நிமல் குணதிலக்கு, பேராசிரியர் சரத் கோடகம மற்றும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகி ஆகியோர் இந்த மனுவினை தாக்கல் செய்துள்ளனர். இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் உத்தேச 250 மெகாவாட் காற்றலை மின் உற்பத்தி திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் நிலைப்பெண்தகு வலுசக்தி அதிகார சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை, முதலீட்டு சபை, மின்சார சபை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, சட்டம அதிபர் உள்ளிட்ட 67 பேர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த திட்டத்தினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பிலான மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை நிலைப்பெண்தகு வலுசக்தி அதிகார சபையின் வகிப்பாகமாகி என குறித்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நிலையை தோற்றுவித்துள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உத்தேச காற்றலை மின் உற்பத்தி திட்டம் இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கை எனும் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பாகவும் குறித்த மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி திட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற 1 கிலோவாட் மணித்தியால மின்சாரத்தை 8.26 அமெரிக்க டாலர் எனும் அடிப்படையில் 20 வருடங்களுக்கு கொள்வனவு செய்யும் தீர்மானம் தொடர்பாகவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் அந்த செலவு 4.6 அமெரிக்க டாலர்களாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நலன்களை பேணவும் சுற்றுச்சூழல், தாவரங்கள், விலங்கினங்கள், பொதுநிதி உள்ளிட்ட பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இலங்கையின் பொதுமக்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் உரிமைகள், சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதற்காக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை செயல் திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வுகளுக்கு எதிராக இன்று இதனம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டனர். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் எவ்வித அனுமதியும் வழங்கப்படாமல் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இதனை தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலில் அபிவிருத்தி குழுவின் தலைவரான ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இன்று இடம்பெற்றது.
இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்த கலந்துரையாடப்பட்ட போது பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவு பகுதிகளுக்குள் கனியமணல் அகழ்வு அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இனி இடம்பெறக்கூடாது என பலமுறை தெரிவிக்கப்பட்ட போதும் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்னார் தீவில் கனியமணல் அகழ்விற்கான அனுமதியை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வழங்காத நிலையில் கொழும்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள விடயத்திற்கு கண்டனத்தை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துவதில் அர்த்தம் இல்லை எனவும் அதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் திணைக்கள தலைவர்கள், முப்படையினர், பிரதேச செயலாளர்கள், வடமாகாண திணைக்கள அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தினால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் இந்த இடைக்கால தடை உத்தரவை மீறி கடந்த மே 12ஆம் தேதி வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கட்சித் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் எதிர்காலத்தில் அமையும் தமது அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் மீளெடுக்கப்படும் என மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் தப்புதேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வர்த்தக கூட்டமொன்றில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போது அந்த கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் கெந்துனெத்தி இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமானது முதற்கட்டமாக விரயம் ஊழலை தடுப்பதற்கு முன்னுதாரணமான நடவடிக்கைகளை எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் கூறியுள்ளார். மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக தற்போதுள்ள பணமோசடி சட்டம், லஞ்ச ஊழல் சட்டம் அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்போம் என சுனில் ஹெந்துனெத்தி தெரிவித்துள்ளார். நாட்டில் செலுத்தப்படாத வரிகளின் தொகை 1,00,000 கோடி ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவித்த அவர், இதில் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை 1,000 பில்லியனுக்கும் அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரிகளை மீள அறவிட முடிந்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் எனவும் சுனில் ஹெந்துனெத்தி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி A9 வீதியில் கைதறி நுணாவில் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்து கனரக வாகனத்துடன் வீதியில் நடந்து சென்ற குடும்பஸ்தர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருநாகலைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நீர்வேலி அத்தியாரிந்து கல்லூரிக்கு பயணம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வகுப்பறையினை திறந்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வில் எரான் விக்ரமரத்ன, அங்கஜன் ராமநாதன், உமாச்சந்திர பிரகாஷ் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களான கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாடசாலைக்கு 1 தொகுதி ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பு அகராதிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் நடன மாணவர்களின் உடைகளுக்காக 1,00,000 ரூபாய் பணமும் வழங்கி வைத்தார். திருகோணமலை, பூம்புகார், பாலையூற்று போன்ற பின்தங்கிய ஊர்களில் அமைந்துள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவருக்கு ஆற்றல் என்னும் புலமை பரிசில் தேர்வு வழிகாட்டி நூல்கள் இன்று திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தால் வழங்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தேர்வுக்கு தோற்றும் மாணவரது பெறுபேறுகளை உயர்த்தும் நோக்கோடு குறித்த நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கேட்கும் 14 மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க இரு மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரு மாணவிகளையும் தேடும் நடவடிக்கைகளை நிந்தவூர் காவல்துறை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இரு மாணவிகள் காணாமல் சென்றவை தொடர்பில் கடந்த 10 தேதி கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதின்மூன்றாவது திருத்தம் தொடர்பான அனுர கட்சியின் நிலைப்பாட்டை வரவேற்கும் சஜித் அணி. சஜித் அனுரவின் கருத்துக்களை முன்னிலைப்படுத்திய தேசிய பத்திரிகைகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முற்றும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி மோதல். பொது வேட்பாளரை ஆதரிப்பேன் என சுமந்திரனுக்கு சவால் விடும் ஸ்ரீதரன். சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் ரணில். ஐக்கிய தேசிய கட்சியும் ஆதரவளிக்கும் என்கிறார் சாகல் ரத்நாயக்க. தமிழகத்தில் இடம்பெறும் இடைத்தேர்தலால் சுருங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் 20 தேதி 9 நாட்களுக்கே அமர்வு என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பிரான்சில் நாடளாவிய ரீதியில் தீவிர வலதுசாரி கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள். குடியரசுக் கட்சி தீவிர வலதுசாரிகளுடன் கூட்டணி. காசாவின் போர் நிறுத்த திட்டத்தில் தொடரும் சிக்கல். கமாஸ் முன்மொழிந்த திருத்தங்களால் இஸ்ரேல் அதிருப்தி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.